சங்கீதம் 126:1 அந்த சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று. சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்னவென்று சொன்னால், அவர் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் என்று இங்கு வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி திருப்பும் பொழுது அந்த ஜனங்கள் ஆச்சரியத்தினாலே அவர்கள் திகைத்து நின்றார்களாம். சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது எந்த விதத்தில் மாற்றுகிறார், எப்படி மாற்றுகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஆண்டவர் ஆச்சரியமான விதத்திலே, எதிர்பாராத நேரத்திலே சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சிறையிருப்பு என்றால் நம்ம பல காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அது வரக்கூடும். ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எப்பொழுது என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், என்னுடைய கஷ்டத்திலிருந்து எப்பொழுது என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், பண கஷ்டத்திலிருந்து எப்பொழுது ஒரு நல்ல காலம் வரும் என்று பல காரியங்கள், துயரங்கள், துக்கங்கள், இழப்புகள், இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடும். எப்படிப்பட்ட சிறையிருப்பானாலும் ஆண்டவரை தவிர வேறு யாரும் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற முடியாது. மனிதர்களால் மாற்ற முடியாது, அரசாங்கத்தால் மாற்ற முடியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன், நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாத்திரமே மாற்றக்கூடும் என்பதை நாம் பல காரியங்களின் மூலமாக, வேதத்தில் நிகழ்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள், இவைகளின் மூலமாக நாம் அறிய முடியும். இந்த காலை நேரத்திலும் கூட இந்த சிறையிருப்புக்கான சில காரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏன் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த சிறையிருப்பின் அனுபவம் கூட அது நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு அனுபவமாக மாறக்கூடும். ஆகவே சிறையிருப்பின் காரணங்களை உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பு கர்த்தருடைய திட்டத்தில் உள்ள சிறையிருப்பு சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 105:17 இப்படி சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்பினது என்று சொன்னால், ஆண்டவர் அனுப்பினது. அன்புள்ள ஆண்டவர், யோசேப்பை உயர்த்த சித்தமான ஆண்டவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு அவனை சிம்மாசனத்துல வைத்து அவனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை அனுப்பினார். அவருடைய சொந்த சகோதரனாலே கைவிடப்பட்டு, தன்னுடைய சொந்த ஜனங்களினாலே பகைக்கப்பட்டு, அவர் குழியிலே போடப்பட்டு, குழியிலிருந்து அடிமையாக பிடித்து செல்லப்பட்டு, அவர் சிறையாக விற்கப்பட்டார் என்று சங்கீத புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் சகோதரர் தானே இப்படி செய்தார்கள் என்று ஒருவேளை நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இங்கு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க, அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்பினார் என்றால், காட் சென்ட்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. ஸோ ஆண்டவர் சில நேரங்களிலே அவருடைய திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புகளை அனுமதிக்க கூடும். நம்முடைய வாழ்க்கையில அப்படி வருகிற சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்மை பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்தும்படியாக ஒருவேளை அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டியதாக இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை பியூரிஃபை பண்ணி ஆண்டவர் தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஸோ சில சிறையிருப்புகள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. உதாரணமாக பவுல அப்போஸ்தலனை பாருங்கள், அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் ஒருவேளை அடைக்கப்பட்டது பொழுது பவுல் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம், நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேனே, ஊழியெல்லாம் நின்றுட்டேன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் சிறைச்சாலையில் உட்கார்ந்து எழுதின நிருபங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்று பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் ஊழியம் செய்ததை விட அந்த எழுத்து, அந்த நிருபங்கள் அநேகரை தட்டி எழுப்புகிறது, ஊன்ற கட்டுகிறது.
அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில. ஸோ ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தில் பவுலை இந்த சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாக அவர் அனுமதித்திருக்கிறதை பார்க்க முடியும். இப்படி நிறையவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்தார். ஜான் பனியன் இயேசுவை பிரசங்கித்ததன் நிமித்தமாக அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அநேக ஆண்டுகள் சிறைச்சாலையில உட்கார்ந்தார். ரட்சண்ய யாத்திரை பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வேதாமத்துக்கு அடுத்தபடியாக அனைத்து மக்களாலும் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு ஒப்பற்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுத முடிந்தது. ஆண்டவர் அவர் மீது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருந்தபடியால் ஆண்டவர் இந்த சிறையிருப்புக்குள்ளாக அவரை நடத்தினார் என்று நாம் சொல்லலாம். அடுத்தபடியாக கர்த்தரின் அனுமதியோடு வருகிற சிறையிருப்பு. சில சிறையிருப்பு கர்த்தருடைய அனுமதியோடு வருகிறது. யோபுவினுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம், பிசாசானவன் யோபுவை வாதிக்கிறான், கர்த்தருடைய அனுமதி பெற்று வாதிக்கிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று. யோபு சிறையிருப்பை அனுபவித்தார். எந்த தவறும் செய்யாதவர், உண்மையானவர், உத்தமமானவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு இருந்தது. அந்த சிறையிருப்புக்கு பின்னால் திரைக்கு பின்னால பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் சத்ருவுக்கும் பிசாசானவனுக்கும் நடக்கிற ஒரு பெரிய சவால். அது யோபுவுக்கு கண்களுக்கு தெரியவில்லை, கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. யோபு புலம்பி அழுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் காத்திருக்கிறதற்கு என் பலன் எம்மாத்திரம், என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறார். அவருக்கு கர்த்தருக்கும் சத்ருவுக்கும் நடக்கிற ஒரு பெரிய சவால் என்று ஒருவேளை தெரிந்திருந்திருந்தால் சந்தோஷமாக சகித்திருப்பார். ஆனால் அது அவருக்கு தெரியாது. திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பது அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவி கேட்கிறார், இன்னும் உத்தமத்துல நிர்ணயித்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில இந்த தேவனுடைய தாசனாகிய யோபு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை சேவிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவன் மீது வைத்திருக்கிற அவருடைய பற்றுறுதியை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் வேதாகமோ நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, யோபுவின் பொறுமையை குறித்து சொல்லுகிறது, யோபுவின் பிரார்த்தனையை குறித்து யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக கர்த்தரை சேவிக்காததனால் வருகிற சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு வருகிறது? யூத மக்களுக்கு பாருங்க, ஆண்டவரை விட்டு அவர்கள் விலகுகிறார்கள். ஆகவே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். புலம்பல் 1:3 பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள், அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினாலே சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது, அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது, அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள், அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள், அவர்களுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது, அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள், அவள் பகைஞ்சர் சுகித்திருக்கிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்றால் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறது பாருங்கள், அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார், அவள் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் என்று புலம்பலிலே எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு உன்னதமான கட்டளைகளை கொடுத்து நீங்கள்தான் எனக்கு சொந்தமான ஜனங்கள் என்று அவர்களை ஆண்டவர் சொன்னார். என்னை அன்றி உங்களுக்கு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள், வானராக்கினைக்கு தூபம் காண்பிக்க ஆரம்பித்தார்கள், அவர்கள் அந்நிய தெய்வங்களை அவர்கள் சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், அந்நிய தெய்வங்களை அவர்கள் பின்பற்றினபடினால, ஆண்டவரை சேவிக்காததுனால
அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கென்றே சிறையிருப்பை தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவருடைய திட்டத்தில் அந்த சிறையிருப்பு கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் கானான் தேசத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், அதன் செழுமையை கொழுமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதாயிருந்தது. ஆனால் இவர்கள் தங்களுடைய பாவத்து நிமித்தமாக தங்களை கெடுத்து கொண்டதால் ஆண்டவர் இவர்களை புற ஜாதிகளுக்குள்ளே அடிமை வேலை செய்யும்படியாக இவர்களை சிறைக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நாம் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது நம்மை அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தள்ளிவிடுகிறவர் அல்ல. இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தின் மூலமாக மறுபடியும் நாம் அவரிடத்துல ஓடி வருவோம் என்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் அங்கு அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவரால் வந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆண்டவரை சேவிக்காததனால் உண்டான சிறையிருப்பு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பாகாலை வணங்குகிறவர்களாக இராமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருள் ஆசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை மாத்திரம் அல்ல, பலவிதமான தவறான இச்சைகள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து செல்லக்கூடிய மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் தேவனை நாம் சேவிக்க முடியாதபடி அதற்கு தடையாக வரும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த உணர்வுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற துணியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவத்தின் பலனை அதனுடைய கான்சிக்வென்ஸை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் இந்த யூதா ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த 70 வருஷத்திற்கு பிறகு ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறதை குறித்தும் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக கலாத்தியர் 4 அதிகாரத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கலாத்தியருடைய பின்மாற்றத்தை குறித்து பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 7 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையும் ஆனதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். கலாத்தியாவில் இருக்கிற மக்கள் அந்த ஆண்டவருடைய சிலுவையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சில யூதர்கள் இவர்களுக்கு வந்து போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்கன்னா, நம்ம குலம் எப்படி, நமக்குடைய பாரம்பரியம் எவ்வளவு பெரியது, இந்த பாரம்பரியத்தை நீங்க விடக்கூடாது, பாரம்பரியம்தான் முக்கியம்னு சொல்லி இவர்களுக்கு பல போதனைகளையும் பல கொள்கைகளையும் இவர்கள் சொல்லும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவரை புறக்கணித்து விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு இவர்கள் திரும்பி விடுகிறார்கள். என்ன பண்றாங்க, நாட்களையும் மாதங்களையும் பார்க்கிறார்கள். நாட்களை பார்க்கிறாங்க, ராகு காலம் எப்படி என்றெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து இவர்கள் சடங்காச்சாரங்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது மாம்சத்தின் அடிப்படையில ஆண்டவரை சேவிக்கிறதை, மாம்சத்தின் அடிப்படையில வைராக்கியம் பாராட்டுகிறதை, மாம்சத்துல மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் விடுவித்த ஜனம், ஆண்டவரோடுடைய புத்திரனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்படுகிற இந்த கலாத்திய சபை என்ன பண்ணுகிறார்கள், தங்களையே சுற்றி சங்கிலிகளை அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். விடுவிக்கப்பட்டவர்கள், ஆனால் அந்த பழைய காரியங்களை, பழைய வழிபாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அவர்கள் தங்களையே அவர்கள் சிறைகளாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். தங்களுக்கே ஒரு சிறையிருப்பை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றார், நாய் கக்கினது திங்கிறது போல இவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய்விடுகிறார்கள்.
ஆண்டவர் கர்த்தரை புறக்கணிக்கிறார்கள், அதன் மூலமாக இவர்களுக்குள்ளே வருகிற ஒரு சிறையிருப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கர்த்தரை அறிவித்ததுனால வருகிற சிறையிருப்பு. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல நமக்கு தெரிந்த சம்பவம், பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்துல ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரி வந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய புத்திரர் என்று பவுலையும் சீலாவையும் பார்த்து சொல்லுகிறார். அதற்கு பின்பு பவுல் அவள் அந்த குறி சொல்லுகிற ஆவியை கடிந்து கொள்ளது நிமித்தமாக அந்த அதிகாரிகள் இந்த பவுலை சிறைச்சாலையிலே அவர்கள் போட்டு விடுகிறதை பார்க்கிறார். அநேக அடிகள் அடித்த பின்பு அவர்கள் கால்கள் தொழு மரத்துல மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறார்கள், ஸ்தோத்தரித்து பாடுகிறார்கள். காவலில் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று சொல்லி ஒரு பூமி அதிர்ச்சி, திடீர் என்று கதவுகள் எல்லாம் திறக்கிறது, கட்டுகள் எல்லாம் கலருகிறது. சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்து கொள்ளும்படியாக பட்டயத்தை உருவி கொண்டு நிற்கிறான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு சொல்றார், உனக்கு ஒன்னு கெடுதியும் செய்திராத, நாங்க எங்க இருக்கிறோம் என்ற உடனே சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து பவுல் கைதிகள் பவுலும் சீலாவுக்கும் முன்பதாக நேராக விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்தின் வழியாக சென்றதன் விளைவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ராத்திரியிலே அவனுடைய குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பிலிப்பு சபையின் துவக்கம் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ சிறைச்சாலையின் அனுபவம் பல நேரங்களில் கர்த்தரை அறிவிக்கிறதுனால வருகிறது. இன்னைக்கு ஈரான் தேசத்துல, ஆப்கானிஸ்தான் தேசத்துல அநேகர் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள், இன்னும் சிறைச்சாலையில இருக்கிறார்கள். அதனுடைய மகிமை, அதனுடைய முடிவு பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக மனிதர்களால் உண்டான சிறையிருப்பு. ஒருவேளை இன்னைக்கு கொரோனா வைரஸ் பலர் யோசிக்கிறாங்க, இது கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் கர்த்தருடைய கோபம் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது மனிதர்களால் உருவான ஒரு காரியம். கொரோனா வைரஸ் வந்து மனிதர்களால் உருவானது என்று இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அறிவித்து இருக்கிறார்கள். முன்னாலே கிரேட் பிரிட்டன் சொன்னாங்க, அதுக்கு பிறகு நிறைய ஆதாரங்களை திரட்டி கொண்டு பல நாடுகள் சொல்ல முடியாம சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேசில் பிரசிடென்ட் ஓபனா அறிக்கை விட்டாரு சில நாட்களுக்கு முன்பதாக, இது பயாலஜிக்கல் வெப்பன், உயிரியல் ஆயுதம் என்று சொல்லி, இது பயாலஜிக்கல் வார்ஃபேர் என்று தைரியமாக சொன்னார். அதற்கேற்றபடி அந்த சீனால இருக்கிற சோசியல் மீடியாவும் அதற்கேற்றபடி இருக்கிறது. மத்தையுள்ள 4 பார்க்கிறோம், கடைசி நாட்கள்ல ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்போ, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்போ, இந்த உலக ராஜ்யங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது என்பது தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து நமக்கு தெரியும். அப்படி ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும் பொழுது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் வரும். இவைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்களே ஏற்படுத்தி கொள்ளுகிற காரணங்கள். மனிதர்களே இந்த கொள்ளை நோய்க்கு காரணமா இருக்கிறாங்க. என்ன, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் போராடி கொண்டிருக்கிறது. யாரு சூப்பர் பவர், வல்லரசு என்று தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். சைனால இருக்கிற ஒரு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு கிளிப்பிங் பாத்தீங்கன்னா, சிசிபி சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்தியாவில் அநேகர் மறித்து கொண்டிருந்த சூழ்நிலையில 2 முன்பதாக, அப்பொழுது அங்க பரியல் கிரவுண்ட்ல கூட கியூல நிற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் சைனால சோசியல் மீடியால சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சீனாவிலே நாம் ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்தியாவிலே மனிதர்களை அவர்கள் பரலோகத்துக்கு அனுப்புகிறார்கள் என்று அந்த கமெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. மனிதாபிமானமற்ற ஒரு கமெண்ட்டை அந்த சிசிபி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறது என்னவென்றால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, விரோதங்கள், அந்த விரோதங்களின் நிமித்தமாக இப்படிப்பட்ட பயாலஜிக்கல் வார்ஃபேர் நடக்கிறது. இது ஆண்டவரால் வந்தது அல்ல. கடைசி நாட்களிலே வரக்கூடிய காரியங்கள், வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று. அப்படி என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர வேண்டும், இன்னும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிற காரியங்கள். இறுதியாக ஒரு சிறையிருப்பு, பிசாசினால் உண்டான சிறையிருப்பு. வெளிப்படுத்தல் 2:10 பார்த்தோம்னா, சிபர்னா சபை மகா உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்ற ஒரு திருச்சபை. அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிசாசுனால உண்டாகிற சிறையிருப்பு, பிசாசு தனக்கு கொஞ்சமாக நேரம் இருக்கிறது என்பதனால ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு போராடுகிறான். ஆண்டவரை அறிந்திருக்கிறதன் நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக அநேகர் சிறைச்சாலையிலே போடப்படுகிறார்கள். அப்படி சிறைச்சாலையிலே போடுகிறப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், 10 உபத்திரப்படுவீர்கள் என்றால் ஒரு டைமை குறித்திருக்கிறேன், அதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, அதற்கு மேலாக எதுவும் நடக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் என்னவென்றால், நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையுள்ளவனாயிரு, மரணவரியந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட நம்ம சில சிறையிருப்புக்கான காரணங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு எந்த காரணத்தில் வந்திருக்கிறது, கர்த்தருடைய திட்டத்தில் உள்ளதா, அல்லது கர்த்தருடைய அனுமதியோடு வந்ததா, அல்லது கர்த்தரை நம்ம சேவிக்காமல் நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கு பாவத்திற்கு இடம் கொடுத்ததுனால, பாவத்துக்கு நம்மளையே வித்து போட்டனால வந்த சிறையிருப்பா, அல்லாவிட்டால் கர்த்தரை புறக்கணித்து விட்டு வந்ததுனால இருக்கிற சிறையிருப்பா. பல நேரங்களில் கர்த்தரை புறக்கணிக்கிறோம், பாரம்பரியங்களை பிடித்து கொண்டு கர்த்தரை புறக்கணிக்கிறோம். சபையின் பாரம்பரியங்கள் எல்லாம் நல்லதுதானால் அவைகள் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. சிலர் பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவார்கள். அவர்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள், நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறார். அந்நிய மதத்தினர் கூட ஆண்டவரை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனால் பாரம்பரியத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இந்த பாரம்பரியத்தை இருக்க பற்றி கொள்ளுகிறவர்கள் அதை பிடித்து தொங்கினா அந்த கயிறு அறந்து போய்விடும். இதைத்தான் கலாத்தியர் நிருபம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் விடுதலையோடு ஆண்டவர் ஆராதிங்க, உங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிவிக்கிறதுனால வருகிற சிறையிருப்பா, அல்லது மனிதர்களால் உண்டான சிறையிருப்புல சிக்கி தவிக்கிறோமா, பிசாசினால வருகிற சிறையிருப்பா, என்ன சிறையிருப்பானாலும் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். கர்த்தர் தான் மாற்றக்கூடியவர், வேறு யாரும் மாற்ற முடியாது. அதை உணர்ந்தவர்களாக தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என்று மாறும் என்னுடைய சிறையிருப்பு? என்னைக்கு இந்த வியாதி மாறும்? என்னைக்கு இந்த போராட்டம் மறையும்? என்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை ஒழியும்? என்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் என்று பல நேரங்களில் சிறையிருப்பின் அனுபவங்களை எதிரொலித்து கொண்டிருக்கிற நாங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாங்கள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் எங்களை நேசிக்கிறார், கர்த்தர் எங்களை சிநேகிக்கிறார் என்று நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பொல்லாத பாவ வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே உம்மை முழு மனதோடு தேடி ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே சிறையிருப்பிலே இருந்து சிம்மாசனத்திற்கு செல்லும்படியான பேரான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி அதனுடைய எங்களுடைய குற்றங்கள் குறைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு முழுவதுமாக எங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவும், எங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்த இயேசப்பாவுடைய முகத்தை பார்த்து அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இவைகளை அறிந்து
எங்களை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கவும் இந்த காலையில உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க பாதுகாவல் எங்களுக்கு கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.